எதுக்குங்க ஏங்க, எதுக்குங்க போயிட்டு அம்பானி எல்லாரும் திட்டுறீங்க? அவர் நம்ம கஷ்ட காலத்துலலாம் வந்து ஒரு சிம்மை லான்ச் பண்ணி, ஜியோன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணி நம்மளுக்கு இலவசமாக இன்டர்நெட்டை, அதுவும் ஸ்பீடான ஒரு இன்டர்நெட்டை கொடுத்தாரு. இப்போ என்ன அது பாவம் அவரே கஷ்டத்தில் இருக்காரு. ஒரு 1% 2% ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 20-25% அதிகப்படுத்திட்டாரு. நாம் அவர் கொடுப்போமே ரீசார்ஜ் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பீடாக இன்டர்நெட் கொடுக்குறாருல, அதை விட்டுட்டு போயிட்டு பிஎஸ்என்எலுக்கு மாறுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு நாளைக்கே 3 லட்சம் பேர் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு போயிட்டு மாறிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜியோ என்ன பண்ணுவாங்க? உங்களை நம்பி தானே ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கோம். பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கார்ப்பரேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இனிமேட்டு உங்கள் சர்வீஸாக வேணாடா எங்களுக்கு, நாங்கள் கவர்மெண்ட் தேடியே போகிறோம். என்ன 5G 6G, எனக்கு 4G 3G கிடைச்சாலே போதும், இந்த அதை பிஎஸ்என்எல் சிம்மே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிஎஸ்என்எலுக்கு இப்போ போர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், பிஎஸ்என்எல் இப்போ எடுத்து வச்ச ஒரு பெரிய ஸ்டெப்பு தான். எஸ் டாடா கூட ஒரு கான்ட்ராக்ட் அவங்க போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எஸ் டுவர்ட்ஸ் 4G நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால என்னென்ன இப்போ ஏன் நம்ம சந்தோஷப்படணும், பிஎஸ்என்எலுக்கு மாறணுமா இல்லை ஜியோலேயே இருக்கலாமா இல்லை ஏர்டெல், இவன் ஜியோ ஒரு வேலையை பண்ணனா அவன் பின்னாடியே ஏர்டெலும் போகிறான், அவனுக்கு பின்னாடியே வோடாஃபோன் ஐடியாவும் போகிறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ டக்குன்னு பார்த்துடலாம். அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் சொல்கிறதான், வெல்கம் டு உங்களேரி சேனல். இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்போ எல்லாரும் கொத்து கொத்தா வேற பிஎஸ்என்எல் சர்வீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த ஜியோ இருக்காங்கல்ல, அவங்களோட ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தினாங்க. சரி, இந்த 2% 5% ப்ரைஸ் அதிகப்படுத்தினா ஓகே, மக்கள் தாங்கிக்குவாங்க. எடுத்த உடனே 12-25%ங்க. ஸோ ஹைக் பண்ண உடனே, இவன் பண்ண உடனே இவனுக்கு காம்படிட்டராக இருக்காங்கல்ல, ஸோ இவன் என்ன பண்ணுவான், இப்போ பெரியாலே ஏற்றிட்டான். இப்போ ஆப்பிள் சாம்சங் கதை தானே வச்சுக்கோங்க. ஸோ இவனே ஏற்றிட்டான், இப்போ நாம் கம்மியாக கொடுத்துருந்தோம் அப்படி, இவனை சாக்காக வச்சு நாமளும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெலுமே வந்து 10-22% வந்து ஹைக், அதாவது விலையை அதிகப்படுத்தியிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியாவும் லிட்டரலி வந்து 25% வந்து ரேட்டு, அவங்களோட ரீசார்ஜ் ரேட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்தோடனே மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா ஜியோ எல்லாருமே ஒரு காலத்தில் ஆசைப்பட்டு வாங்கினதுக்கு என்ன, ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏன்னா மக்களுக்கு வந்து இலவசம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ இந்த இலவசங்கிறது இப்போ மாறிடுச்சு. இப்போ மென்டாலிட்டிக்கு எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, என்னால் நீ சொல்கிற விலையை கொடுத்து உன்னோட ரீசார்ஜ் பிளான் பண்ண முடியாது, என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா போக போக லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தினக்கூலி ஒருத்தன் பட்டன் ஃபோன் வச்சிருக்கான் அப்படின்னா, அவனுமே வந்து ஒரு டேட்டா இருக்கிற மாதிரியான பேக்கை சூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு கொடுக்குற அந்த சாய்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த 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 ரீசார்ஜ் பிளான் தான் இருக்குது, வேணும்னா போடு இல்லைனா போடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா வைக்கிறதான் சட்டங்கிற மாதிரி இப்போ மாறிட்டு இருக்கு. ஸோ பிஎஸ்என்எல் என்ன பண்ணுறாங்க, அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி எந்த காலமும் சரி, ஸோ என்ன கான்ஸ்டண்டாக கவர்மெண்ட் பேஸ்டு ஒரு டெலிகாம் சர்வீஸுங்கிறதுனால அவங்க ஒரே ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு மாதிரி சேவையும் வந்து கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருக்குது, காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணக்கூடும். எதனால ஹரி முதல்ல பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜியோ ஏர்டெல் இவங்க எல்லாமே வந்து 4G டெக்னாலஜி வைஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. இவங்க அந்த டெக்னாலஜி சப்போர்ட் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து எடுக்கிறாங்க, நோக்கியாட்டிருந்து எடுக்கிறாங்க, ஈசன்ஜிட்டிருந்து எடுக்கிறாங்க, சாம்சங்கிட்டிருந்து எடுக்கிறாங்க, எரிக்சன்ட்டிருந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான வெளிநாட்டு கம்பெனிஸ்ட்டிருந்து அவங்க அந்த டெக்னாலஜியை வாங்கி நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 4G சர்வீஸையும் சரி 5G சர்வீஸையும் சரி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்காங்க. பட் பிஎஸ்என்எல் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட இண்டிஜினியஸ் கம்பெனிஸ்ட்டை இவங்கள்ட்ட தான் நாங்கள் கொடுப்போம், வெளியே இருக்கிற கம்பெனிஸ்ட்டை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற கம்பெனிஸ்ட்டு கொடுக்கவும் தான் இது டிலே ஆகுது 4G சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இண்டிஜினியஸ் கம்பெனி யார் ஹரி, யார்கிட்ட டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து TCS வந்து உள்ளே வராங்க. TCS அதில் நம்ம இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ அவங்க தான் டாட்டா தான் லிட்டர்லி, ஓகேங்களா? ஸோ இவங்க கூட தான் இப்போ அகைன் வந்து ஒரு 15,000 கோடிக்கு ஒரு டீல் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்க இது வரைக்குமே பிஎஸ்என்எல் இது வரைக்குமே நம்ம 5G நோக்கி போயிட்டு இருக்கோம், 5G நிறைய இடத்துல இப்போ அவைலபிளாக இருக்குது அந்த சர்வீஸ். இவங்க வந்து பிஎஸ்என்எல் வந்து 3G வரைக்கும் தான் இப்போ இருக்காங்க, 3G 4G கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த 4G வந்து லிட்டரலி இந்தியாவில் இருக்கிற ஒரு 1000 வில்லேஜஸில் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். TCS கூட டைப் பண்ணி ஒரு டீல் பண்ணியிருக்கோம் 15,000 கோடியிலேருந்து. எப்படி இப்போ சூடாக இருக்கிற விலை ஏறிட்டு இருக்க மக்கள் இதை விட பெட்டராக கம்மியாக வேண்டாம் தருவோம், நல்லா தருவோம், நல்லாங்கிறதோட கம்மியாக அவன் தருவாங்கிற மாதிரி மென்டாலிட்டி நிறைய மக்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தா பிஎஸ்என்எல் இருக்குது. ஸோ பிஎஸ்என்எல் அப்போ அவன் என்ன பண்ணுறா, மக்கள் இங்கே குமிஞ்சிட்டு இருக்காங்க, ஸோ நான் ரேட்டை நல்லா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு சர்வீஸை நான் நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ டீல் பண்ணியிருக்கேன். டாட்டா வந்து ஒரு நம்பிக்கையான கம்பெனிங்கிறனால அவங்களையுமே நம்பி இருக்கிறதுனால இப்போ எல்லா கஸ்டமர்ஸும் பிஎஸ்என்எல் வாங்குறாங்க. இதுதான் லிட்டரலி மேட்டர். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தோணலாம், இல்லை ஹரி ஜியோலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, அப்போ அவங்க நஷ்டத்தில் தான் போயிருக்கோம், இப்போ எல்லாமே எப்படி இப்போ அப்போ கொடுத்தது எல்லாத்தையும் இப்போ ரேட் ஏற்றி அதை சம்பாதிச்சு தானே அவங்களால கம்பெனி நடத்த முடியும் அப்படின்னு.
லாஸ்ட் பினான்சியல் இயர்ல மட்டுமே ஜியோ எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,607 crore. அதுவே ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 7,000 crore. இந்த மாதிரி வந்து நல்ல ப்ராஃபிட்ல தான் வந்து அந்த டெலிகாம் சர்வீஸ் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. பட் அப்படி இருக்கிற பட்சத்துக்குமே இப்போ இவ்வளோ ஹைக் போட்டு மக்கள்கிட்ட வந்து இன்னும் நிறைய பணத்தை வந்து சுருட்டுன்னு பார்க்குறாங்க. இதுதான் வந்து லிட்டரலி நடந்துட்டு இருக்கு. காசு இருக்கிறவனை பற்றி பிரச்சனையே இல்லைங்க. இல்லாதவன் மாசம் ஒரு 20,000 சம்பாதிக்கணும், வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு 500 500 500 பிளான்னா 2,000 அவனுக்கு அதுலேயே போயிடுங்க. இதில் எங்கேருந்து வீட்டு செலவுக்கு கடன் இருக்கும், இஎம்ஐ இருக்கும், இதில் ஃபியூச்சருக்கு எப்படி அவன் எடுத்து வைப்பான், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க. ஸோ இதனால இப்போது இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு வருது. எத்தனை பேர் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஈவன் இப்போ அதில் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ், கொஞ்சம் ஆறுதலாக ஒரு நியூஸ் என்னென்னா, பிஎஸ்என்எல் கொஞ்சம் ஏதோ அவங்க சைடு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸை. ஸோ அதனால் மக்கள் எதாவது மாறிட்டு இருக்காங்க, அதுக்கான காரணம் இதுதான். ஸோ நீங்கள் என்ன பிஎஸ்என்எலுக்கு மாற போகிறீங்களா இல்லை ஏர்டெல் ஜியோலே ஏதாவது நான் காசு கொடுத்தாலும் காசு போனால் எனக்கு மேட்டர் இல்லைப்பா, சர்வீஸ் 5G ஸ்பீட் எல்லாம் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை எங்கள் எனக்கு மணி தான் மேட்டர், ஸோ அதனால் நான் பிஎஸ்என்எல் மாற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம இந்தியாவில் நடக்கிற வேர்ல்டு நடக்கிற முக்கியமான விஷயத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.